ஒவ்வொரு கெட்ட விஷயத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேப்பம் பூ இருக்குல்ல, அது பூக்கில் கூட தேன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கேன்னு கேட்காதிங்க, பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்ட, வேணா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லாக்டவுன் நடக்கும்போது நம்மளோட ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், குக் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் என்ன தான் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு லோ மட்ட ரேஞ்சில், அதாவது நம்ம நிறைய ஹாலிவுட் படத்துலையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுற மாதிரி, அதாவது ஹியூமன் பாப்புலேஷன் ரொம்பவே கம்மியாகி எங்கேயோ ரேரான இடத்துல தான் ஹியூமன்ஸ் இருப்பாங்க, நம்ம வந்து தனிமையாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் வந்துச்சுன்னா நம்மளால் சர்வை பண்ண முடியுமா, சர்வை பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா நமக்கு எப்படி வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் இல்லைனா லைட், அதாவது ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் அந்த ஃபயர் எப்படி பார்த்து வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கரண்ட் மொத்தமாக இல்லவே இல்லை, எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன பண்ணுறது, ஃபோன் ஆன் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் அந்த டைமில் மொத்தமாக பாப்புலேஷன்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வேற ஒரு கேட்டகரியான விஷயம். பட் திங் இஸ் லைக் ஜென்ரலாக சர்வைவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான விஷயம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி இதை பற்றி எக்ஸ்பிளைன் ஒரு வீடியோ தான் திஸ் பர்டிகுலர் வீடியோ. வித் அட் பீங் செட், இட்ஸ் ஐ தமிழன் டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர் அண்ட் ஹியர் வி கோ. ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டான ஒரு ஆப், இதை நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆப் தான், பட் நான் அந்தளவுக்கு இதை யூஸ் பண்ண வேலை. இது என்ன ஆப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும், ஆஃப்லைன் சர்வைவல் மேனுவல் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஆப். இந்த பர்டிகுலர் ஆப்பில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆஃப்லைனில் ஒர்க் ஆகும், உங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்ல இந்த ஆப் ஒர்க் ஆகிறதுக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. லைக் பேசிக்காக வந்து எந்தெந்த மெடிசன், எந்தெந்த பிளான்ஸ் எல்லாம் போய் பார்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிருவீங்க, லைக் பாய்சனஸ் பிளான்ஸ் இது, எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணணும், ஒரு இப்போ ஒரு கயிறு இருக்குன்னா அந்த கயிறு எப்படி கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் இப்போ தீ பற்ற வைக்கணும்னா எப்படி தீ பற்ற வைக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பேசிக்காக சர்வைவலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்பில் ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்டேஷன்லேருந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நெட் இல்லாமல் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆக்சுவலான விஷயம். சரி, இப்போ இது எல்லாமே இருக்குது, இது இருந்ததுக்கப்புறம் நான் வந்து சர்வை பண்ணிடுறேன் அப்படிங்கிற கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா இதில் பேசிக்காக ஒரு கிட் மாதிரி தான், என்ன தான் இது எஜுகேஷன் இருந்தாலும் லைக் ஸ்விம்மிங்கை பற்றி நம்ம நிறைய கிளாஸஸ் படிக்கலாம், லைக் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணாத வரைக்கும் நமக்கு ஸ்விம் பண்ண வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி தான் இவங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி வந்து எப்படி என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னு தெரிஞ்சு, சைக்காலஜிலேருந்து ஆரம்பிச்சு பவர் பிளானிங் கிட்ஸ், குழந்தைகள் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஸோ இது வேறு கிட்ஸா, சாரி மை பேட் பட் யூ கெட் த பாயிண்ட், என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப் வந்து லைக் நமக்கு இப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த ஆப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம், இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் எந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியும் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டமா இல்லவே இல்லை, லைக் தியேட்டர்லாம் படுத்து கிடக்குது. பட் இதே டைமை யூஸ் பண்ணி மார்வல் ஓகே ஃபைன், யாருமே தேட்டருக்கு போக மாட்டேங்கிறாங்க, இந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம டோனி ஸ்டார்க்கு உயிர் கொடுத்தா கண்டிப்பாக எல்லாரும் தேட்டருக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஸ்டார்க்கு உயிர் கொடுத்தாங்க அப்படி இருக்கும், நல்ல விஷயம் தான் நடக்கும். அந்த மாதிரி நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு டைம் வரும்போது நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் ரியலைஸ் பண்ணுறோம், இந்த டைமில் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் ஸ்கில்ஸ், குக் பண்ணுறது படிக்கிறது இல்லைனா நம்ம லைஃபுக்கு தேவைப்படுற மாதிரி சில விஷயங்கள், லைக் வந்து எப்படி ஒரு பழைய பேட்டரியிலேருந்து கரண்ட் எடுக்கிறது, ஆர்மே வந்து நம்ம மொத்தமாக நம்மகிட்ட எதுவுமே இல்லை, லைக் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு வழி எப்படின்னு கண்டுபிடிக்கிறது, இல்லை மொத்தமாக எதுவுமே கிடையாது, லைக் இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது, எப்படி வந்து டெலிகம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரேடியோ இருக்குது ஆனால் எப்படி நமக்கு வந்து இங்கேருந்து அங்கே சிக்னல் அங்கே அனுப்பணும்னு நமக்கு தெரியாது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் படிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து திடீர்னு ஒரு காலம் கட்டம் வரும்போது நம்மளை தயார்படுத்திக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா சர்வே ஆக மாட்டோம், எந்த ஒரு ஸ்பீசிஸ் வந்து நல்லா அடாப்ட் ஆகுதோ அந்த ஸ்பீசிஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்வே பண்ணும் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து எவல்யூஷனில் படிச்சிருப்பீங்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் த மோஸ்ட் அடாப்டபிள் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இது வெறும் நாலேஜ் தான், இந்த நாலேஜை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு இந்த ஆப்பை மட்டும் எடுத்துகிட்டு போய் இன்டர்நெட் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் நம்மகிட்ட இருக்க வச்சு எக்யூப்மெண்ட் வச்சு எப்படி சர்வை பண்ணுறது, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு காட்டுக்குள்ள போயிருந்து சர்வை பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சர்வை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சர்வைபிலிட்டி, நம்ம வந்து உயிர் வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, நான் வந்து நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து இந்த சேனலில் நீங்கள் கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இப்போ எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன், நிறைய ரிசர்ச் பண்ணும் தான் எனக்கு வந்து எனக்கு இந்த ஏலியன்ஸ் பற்றி பார்க்குறது, யூஎஃப்ஓ பற்றி பார்க்குறது, அதுக்கு இந்த பண்டைய கால டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி பார்க்குறது நல்லாவே பிடிக்கும். அங்கேருந்துலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக நமக்கு இப்போதைக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் குக்கிங் வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் சாப்பிடணுமோ சாப்பிட்ற எல்லாருமே வந்து குக் பண்ண படிச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பண்பாடு. இப்போ கேட்பாங்களே சிங்கம் எல்லாம் குக் பண்ணிட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, சிங்கம் வந்து வேட்டைக்கு போகுது, நீங்கள் வேட்டைக்கு போகிறீங்களா? நோ, ரைட். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நான் சொல்ல வரேன். அண்ட் யா ஃபைன், ஸோ இந்த கண்டென்ட் இந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட் லைக் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணி பார்த்து இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ஐ தமிழன், பை ஹாஃப் அண்ட் டேக் கேர், பை. யா கண்டிப்பாக ஆர்ஜி ஆகிறோம்.